கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் மார்ச் 18. நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். சங்கீதம் 17:15. தேவ சாயலை அடைவது எப்படி? நமது பரிசுத்த கர்த்தரின் சாயலை பெற நமது வாழ்நாள் முழுவதும் முயன்று அவரது குணலட்சணத்தை அடைய வேண்டும். இது ஒரே நாளில் ஒரே வருடத்தில் நிறைவேறக்கூடியதல்ல. படிப்படியாக நாம் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் கிறிஸ்துவ குணலட்சணங்களிலும் கிருபையிலும் வளர்வதை நாம் உணர வேண்டும். நமக்கு சத்தியம் தெரியும் என்பது மட்டும் போதாது, சத்தியத்தை பிடித்து விட்டோம் என்று திருப்தி அடைந்துவிடக்கூடாது. சத்திய முறையான பயனை குணலட்சணங்களில் பெற்றிருப்பதையும் நாம் காண வேண்டும். சத்தியமானது கலங்கமற்ற நல்ல இருதயங்களில் ஏற்றுக்கொள்ளப்பட்டால், அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்வது போல, நாம் ஒரு காலம் இடர்விடுவதில்லை. ஏற்ற வேளையில் தேவராஜ்யத்தில் தேவனோடும் தேவகுமாரனோடும் ஏற்றுக்கொள்ளப்படுவோம் என்பதே. ஆமேன்.